So, okay na, warang bye. தைரியமா போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டோம், நம்மளாம் ஒரு ஆள், நம்மளுக்குலாம் எப்படி ஓகே சொல்லுவாங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஏதோ நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கேன். ஹாய், யாராக இருக்கும்? யார்? கால் திஸ் நம்பர், வி வில் மீட் அப் சூன். கால் பண்ணலாம். ஹலோ. ஹலோ மச்சான், வந்துட்டேன்டா. எங்கே இருக்கா? டே, நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன்டா. வீட்டுக்கு போயிட்டா? டே பைத்தியம், உன்னை வெயிட் பண்ண தான்டா சொன்னேன். அவன் எங்க? தெருமனையில் பாரு. தெருமனை? தெருமனை இல்லையாடா, ரைட் சைடில் பாரு. ரைட் சைட்லையா? சரி சரி, நான் பார்த்துக்குறேன். நீ ஓய், நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லியா? ஆமாம். என்ன சொல்ல போறா? நம்ம லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. வீட்டுல தெரிஞ்சா நான் வந்து பேசவா? நமக்குள்ள செட் ஆகாது. செட் ஆகாதா? என்ன சொல்ற? பிரேக்கப். பிரேக்கப்பா? இதோ போன்ல பேசும் போது சாவது வரைக்கும் கூட இருப்ப, செத்தாலவும் கூட சாவான். இது என்ன இப்போ? என் ஃப்ரெண்ட் அப்பயே சொன்னான், சார் அந்த லவ் எல்லாம் வேணான்றாங்க. பிரேக்கப் சொன்னாங்க. பிரேக்கப் பொண்ணு எப்படி அசால்ட்டாக பிரேக்கப்னு சொல்லுவீங்க? பசங்களாலாம் முடியல. பிரேக்கப் முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கேருந்து கிளம்புவா?
என்ன காரணமே தெரியலடா, எதுக்கு பிரேக்கப்னே தெரியலடா, பொண்ணுங்களை ஏன்டா இப்படி இருக்காங்க. மச்சான் இங்கே இருந்தால் அவன் ஞாபகம் வந்து நேரம் கொடுக்கலாம் மச்சான், நான் ஊரு கிளம்பா காலைல மொதல் பஸ் பஸ்ஸு மொதல் ஊரு கிளம்பா, நீயே பார்த்தல அவன் மறக்க முடியலடா, ஸ்டார்ட்டாக அந்த பொண்ணுங்களாம் பிரேக்கப் சொல்லிடுறாங்க. மச்சான் நான் ஊரு கிளம்பலாம் 15 நாள் அவளை மறக்கிற வரைக்கும் மறந்துட்டு நானே திருப்பி நான் கிளம்புறேன்டா ஊருக்கு போகிறேன். விட்டு போனதுனால நான் கையை அறுத்து அவளை மறக்கணுன்றதுக்காக மொதல் பஸ் பிடிச்சி அடுத்த நாளே ஊறிக்கிறேன்.